ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒவ்வொரு நாளும் நிம்மதியான நாளா மகிழ்ச்சியான நாளா அமையறதுக்கு இந்த எளிமையான ஒருவரி மந்திரத்தை தினமும் 11 தடவை சொல்லணும். அது என்ன மந்திரங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு கார்த்தால எழுந்த உடனே இன்னைக்கு பொழுது எப்படி போக போகிறதோங்கிற கவலையும் பயமும் இருக்கும். சிலருக்கு எதையாவது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இது நல்லபடியாக நடக்கலைன்னா என்ன ஆகும்னு வேண்டாத எண்ணங்கள்லாம் வரும். இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள்லேருந்து ஆண் பெண் யார் வேணும்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். எந்த ஒரு கோரிக்கையையும் நினச்சி இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டாம். ஆஞ்சநேயரை மனசில் நினச்சிண்டு இந்த மந்திரத்தை 11 தடவை சொல்லிட்டு வந்தாலே போகிறோம். நமக்கு எதை கொடுத்தா நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும்னு நம்மளை படைச்ச கடவுளுக்கு நன்னாவே தெரியும். அதனால் எந்த பிரார்த்தனையும் பண்ணிக்காம இந்த ஹனுமானோட ஒருவரி மந்திரத்தை 11 தடவை சொல்லணும். அந்த நாள் சந்தேகமே இல்லாமல் இனிமையான நாளாக அமையும். நம்மளோட தேவைகள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி சூனியம்னு கெட்ட சக்திகளால் பாதிக்கப்பட்டவா கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்கிறவா கிட்ட எந்த துஷ்டசக்தியும் நெருங்காது. இந்த மந்திரத்தை மாணவர்கள் சொன்னால் ஞாபக சக்தி அதிகரிக்கும், மேலே மேலே படிக்கணுங்கிற ஆசை அவளுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் உடம்பு சரியில்லைன்னா, பொருளாதார பிரச்சனை இருந்தா, இல்லை உறவுகளில் விரிசல் விழுந்திருந்தா, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சரி பண்ணுற சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது. தினமும் குளிச்சுட்டு தான் இந்த மந்திரத்தை சொல்லணும்னெல்லாம் கிடையாது. தூங்கி எழுந்து ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் தாராளமாக சொல்லலாம். தொடர்ந்து 48 நாளைக்கு தினமும் 11 தடவை சொல்லணும். இதோட பலனை பார்த்து அதுக்கப்புறம் நீங்களே தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிருவேங்க. அந்த மந்திரம் இதுதான். ஓம் ஹம் ஹனுமதே நமஹ. ஓம் ஹம் ஹனுமதே நமஹ. ஓம் ஹம் ஹனுமதே நமஹ. இது எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த மந்திரம். ஆஞ்சநேய சுவாமியை மனசார நினைச்சிட்டு 48 நாளைக்கு தினமும் 11 தடவை சொல்லலாம். கொஞ்ச நாள்லேயே அற்புதமான மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில் சத்தியமாக நம்மளால் உணர முடியும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.